அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மே மாதத்தை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வெற்றிருக்கிறார். அதோடு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ரிஷபத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அதே போல நாளுக்குரிய சூரியனும் இங்க ரிஷபத்தில் வந்து அமர இருக்கின்றார். அப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன், அதே போல உங்களுடைய ராசிநாதன் பிளஸ் நாளுக்குரியவன், இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார்கள். நாலாம் அதிபதி இங்க ரிஷபத்தில் வந்து அவங்க ராசியில வந்து அமர்கின்ற பொழுது அவருக்கு அது பகை வீடாக அமைந்து விடுகிறது. கிரகமும் பகையாக அமைந்து விடுகிறது. அப்போ சுகஸ்தானம் என்பது அங்கே வந்து அடிபட்டு விடுகிறது ரிஷபராசி நேயர்களே. சரி, தொழில் துறைகள் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி நேயர்களே, எனி பிசினஸ், ஒரு ஷோரூம் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல அந்த ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ரிஷபராசி நேயர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இது நாள் வரையில் உங்க பாக்கியஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அது அதிச்சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பத்தில் இருக்கக்கூடிய குருவாலும் அங்கே உங்க ராசிநாதன் சூரியனோடும் ராகுவோடும் பகை கிரகங்களோடு அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் துறையை பொறுத்தவரையில ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. என்ன மாதிரியான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பிசினஸை பொறுத்தவரையிலும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல புதிய முதலீடுகள் செய்வதோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இல்ல யாராவது குடுக்கல் வாங்கல் விஷயத்துல செய்வது, இது போன்ற விஷயங்களை குறிப்பா உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தொழில், ஏன்னா ராகு சுக்கரன் ராகு சூரியன் அங்க தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலே தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இதெல்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா உண்டு ரிஷபராசி நேயர்களே. சோ தொழில் போட்டிகள் ஆகட்டும், தொழில் அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் சுமைகள் இருந்து வருவது உண்மை. ஆனாலும் இந்த மே மாதம் கொஞ்சம் அதை அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் மிதமானதாக, ஒரு கிராஜுவல் பிசினஸ், நார்மல் பிசினஸ் இருக்கும். நிச்சயமா உங்களை பொறுத்தவரை, ரிஷபராசியை பொறுத்தவரை பிசினஸ் இருக்கு சார், ஆனா எங்களுக்கு வந்து ரொட்டேஷன் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நிச்சயமா எங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக உள்ளது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே, ரொட்டேஷனை பொறுத்தவரையிலும் கிராஜுவலாகவும் பிளஸ் கொஞ்சம் நார்மலான ரொட்டேஷன் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக, மிக நிதானமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? பொதுவா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அல்லது இந்த பிப்ரவரி மாதம் இந்த இரண்டு மாதங்கள வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவா இந்த செப்டம்பர் மாசத்திலிருந்தே ரிஷபராசிக்கு நேரம் சரியில்லை. அப்படி இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு 4 கம்பெனி மாறியிருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களாக கூட இருக்காங்க. 2 கம்பெனி மாறினவங்க, 3 கம்பெனி ஜம்ப் பண்ணவங்க அப்படிலாம் கூட இருக்காங்க. அப்ப இந்த 2-3 மாசம் அந்த சரியில்லாம இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நிச்சயமா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். அதிச்சாரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே, அது தனியார் வேலையா இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், உத்தியோகஸ்தான அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அதே போல வெளிநாட்டு வேலைக்காக போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், சோ வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு தொழில், சோ இது எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது எப்படி சாமி இருக்கும்? ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கவலை வேண்டாம். பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல உங்க ராசிக்கு 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய கேது பகவான், கேதுக்கும் சனிக்கும் தொடர்பு, சனிக்கேது தொடர்பு இருந்தது,
அதுல சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெற்று தனுசு ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கேது மட்டும்தான் தொடர்பை ஏற்படுத்துகிறார். சனியுடைய தொடர்பு அங்க கட்டாயிடுச்சு. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆரோக்கிய குறைவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும். அப்போ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இருந்து வரக்கூடியது வீண் விரயங்கள். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அந்த வீண் விரயங்கள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும், அரசியல் ஸ்தானங்கள் உயர்ந்ததாக இருக்கும், நிறைய ஏற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மூன்று கிரகங்கள் அங்கே முக்கூடு கிரகங்களைப் போல சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்களும் அங்கே முக்கூடு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அந்த கிரகங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கக்கூடிய வகையிலே ராகு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகு சூரியன் ராகு சுக்கரன் வேகம் அதிகமானதாக இருக்கும், விரைவாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பதவி பட்டம் அந்தஸ்து இதெல்லாம் கூட கேட்ச் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா எப்படி இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரை அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ தான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் சிறப்பு இல்லைன்னு சொன்னால், ஆனால் இந்த ராகு சுக்கரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அதோட புதனும் சேர்ந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான், அப்போ அவரும் ஜாயின் பண்ணிக்கிறார். அப்போ புதன் சுக்கரன் பிளஸ் வந்து ராகு சுக்கரன், இந்த அமைப்பு பொதுவாக சினிமா துறைக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் சினிமா துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அதே போல அந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து ப்ளூ மெட்டர்ஸ் குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த பூமி சார்ந்த தொழிலை பொறுத்தவரையிலே பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் தான் காரகத்தவனாக அமைகிறார். அந்த இரண்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் உங்க வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த பூமி சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அந்த ரோடு கான்ட்ராக்ட், நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிளஸ் கல் குவாரிகள் அந்த பர்மிஷன் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் சிறப்படையும். அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இதெல்லாம் கூட குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேர்களே குடும்பம் சிறப்பானதாகவே இருக்கும். நாலு கூடிய சூரியன் அங்கே உங்க வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார். சோ என்னதான் ஒரு பகை வீட்டில் பிடிக்காத வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் வெளியே பார்க்கறவங்களுக்கு குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் பண்றதாகவே தெரியும். ஆகையினால குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் குறையும். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சுக்கரன் கேது தொடர்பு ஏற்படுகிறது, சுக்கரன் ராகு தொடர்பு ஏற்படுகின்றது. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலே அதிக அக்கறை செலுத்த வேண்டும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதுதான் நாளைக்கு பிரிவுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்துவிடும். ஆகவே ரிஷபராசி நேயர்களே கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பு, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக சாமி ஆல்ரெடி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் பிரிந்த கணவன் மனைவியை பொறுத்தவரையிலே மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை பார்த்தாதான் அது எதனால எந்த கிரகத்தாலும் நீங்கள் பிரிஞ்சுங்க மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதுக்கு எதிரான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் இருக்கிறதா என்பதை நம்மளால சொல்ல முடியும். பொதுவாக ரிஷபராசி என்பவர்களே நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய குடானக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய
வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசில் உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்கள தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா பரிகாரங்களும் பரிகார ஹோமங்களும் ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.